ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியிலே இன்றைய தினமும் உங்களை சந்திக்கிறோம். தேசத்தின் குரல் மதிவுரைஞர் தத்துவாசிரியர் என்று ஏராளமான அடைமொழிகளோடு இன்று வரைக்கும் ஈழத் தமிழினத்தினரால் நினைவு கூறப்படுகின்ற கலாநிதி அன்டன் பாலசிங்கம் அவர்களினுடைய நினைவு நாள் இன்றைய தினம். தேசத்துக்காக தன்னை மிக பாரிய அளவில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒருவர். தாயகத்திலும் சரி, தான் புலம்பெயர்ந்து வாழ்ந்திருக்கக்கூடிய நாடுகளிலும் சரி, சர்வதேச ரீதியான அணுகுமுறைகளிலும் சரி, அவர் ஆற்றியிருக்கக்கூடிய பணி இன்றும் தொடர்ச்சியாக மக்களினால் நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது. ஒரு ஊடகவியலாளராக அவருடைய பணி ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதற்கு பிறகுதான் அரசியல் ரீதியாக அல்லது மற்ற விடயங்களிலே தன்னுடைய பணிகளிலே அவர் ஈடுபடுத்தி இருக்கிறார். அப்படி ஊடகவியலாளராக இருந்து கொண்டு ஒரு ராஜதந்திரியாக விரிவடைந்திருக்கக்கூடிய அவருடைய பயணம் தொடர்பிலே அவரோடு நெருங்கி பழகி இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களில் சிரேஷ்ட ஊடகவியலாளராக விளங்கக்கூடிய திரு வித்யாதரன் அவர்களை இன்று இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம். வணக்கம். உண்மையில ஒரு ஈழ மக்கள் இன்றைக்கு வரைக்கும் அவரை தங்களுடைய மனங்களில் வைத்திருக்கிறார்கள். அதை தாண்டி எதிரிகள் கூட அவருடைய செயற்பாடுகள் தொடர்பிலே மெச்சுகின்ற ஒரு மனிதரை பற்றி தான் இன்றைய தினம் நாங்கள் பேச போகிறோம். உங்களுக்கும் அவருக்குமான அறிமுகத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது பொருத்தமன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த அறிமுகம் கிடைத்தது எப்படியான அறிமுகமாக இருந்தது? எனக்கு அந்த அறிமுகம் பற்றிய ஆரம்ப காலம் எப்போது என்று சரியான தெளிவான சிந்தனை இல்லை. ஆனாலும் நானும் அவரும் ஒரே இடத்திலே ஊடக வாண்மையை பெற்றிருக்கிறோம் என்பது எங்களுக்கான இணைப்பின் ஆரம்பமாக இருக்க முடியும். என்னுடைய ஊடக குருவாக விளங்குகின்ற எஸ்டி சிவநாயகம், கே கே ரத்னசிங்கம் ஆகியோரோடு அவர்களின் கீழ் தன்னுடைய ஆரம்ப பணியை வீரகேசரியிலே திரு அன்டன் பாலசிங்கம் அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். அதற்கு பின்னர் உதயன் பத்திரிகையினுடைய ஆரம்ப காலத்திலே 85 பின்னர் நான் நினைக்கிறேன் 87-88 அந்த காலகட்டங்களிலே மிக நெருக்கமாக அவரோடு பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிட்டியது. நான் நினைக்கிறேன் வெறும் ஊடகவியலாளன் ஒரு அரசியல் வழிகாட்டியோடான தொடர்பு என்பதை கப்பால் எங்களுக்கு இடையிலே ஒரு மிக நெருக்கமான அந்யோன்யமான புரிந்துணர்வு இருந்தது. அதை தந்தை மகன் உறவு என்று சொல்வதா, அல்லது நண்பர் உறவு என்று சொல்வதா, அல்லது குருசிஷ்ய உறவு என்று சொல்வதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய கடைசி மூச்சு வரை, அவருடைய கடைசி மூச்சு பிரியும் வரை அவர் தலைமாட்டிலே பக்கத்திலே இருக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படி அவரோடு நெருங்கி பழகுகின்ற ஒரு உற்ற நண்பராக நான் நினைக்கிறேன் தலைவர் பிரபாகரனுக்கும் அவருக்கும் இடையிலே இருக்கின்ற நெருக்கம் போன்ற ஒரு நெருக்கத்தை அவர் என்னோடும் பேடினார். ஒரு நண்பனாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஊடகத்துறை ஒரு நெருக்கமான ஒரு ஊடக நண்பனாக அவர் என்னை பேடினார். இப்போது என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் வழிகாட்டியாகவும் என்னுடைய விடயங்களை கையாளுகின்ற ஒரு நண்பராகவும் கூட அவர் இருந்தார். அது தலைவர் பிரபாகரன் அவருக்கு கூட நன்கு தெரியும். வெளிநாட்டிலிருந்து அவர் வந்திருந்தால் அவர் வித்தி வந்திருக்கார், அப்போ அவர்கிட்ட போயிட்டார், அவர் ரெண்டு நாள் அங்கே நின்று தான் வருவார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு, தலைவர் சொல்லுகின்ற அளவுக்கு எனக்கும் அவருக்கும் இடையான பிணைப்பு தலைவருக்கும் கூட தெரிந்திருந்தது. நாங்கள் முதலிலே அவர் என் மீது அந்த விருப்பு வைத்ததற்கு காரணம் நான் நினைக்கிறேன் அவருடைய பேச்சுக்களின் மூலம் நான் புரிந்து கொண்டது என்னுடைய எழுத்து மீது அவருக்கு இருந்த பற்றுதல். என்னுடைய தமிழ், என்னுடைய செய்தி வடிவங்கள், நான் செய்திக்கு கொடுக்கின்ற உருவகங்கள் போன்றவை அவர் அதை பாராட்டியிருக்கிறார். நேற்றும் கூட அண்மையில் ஒரு சித்த வீட்டிலே ஒரு நண்பனை சந்தித்திருந்தேன். அவர் விடுதலை புலிகள் அமைப்பிலே மிக ஈடுபாடாக இருந்தவர். அவர் சொன்னார் ஒரு தடவை, நீங்கள் ஈழநாதம் வாசலிலே நீங்கள் வந்து அன்டன் பாலசிங்கம் அவர்களை சந்தித்து விட்டு நீங்கள் புறப்பட்டு போன பொழுது பாலசிங்கம் அவர்கள் எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஆர் வந்துட்டு போறது தெரியுமோ என்று கேட்டார். அவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க அவர் சொன்னாராம், ஜமனுக்கு இடியப்பன் தீத்தினவர் வந்துட்டு போறார் என்று சொன்னாராம். அது ஒரு பத்திரிகையாளனுடைய திறமையை அவர் வித்திய மெச்சிய விதமாக நான் பார்க்கிறேன். அவர் விடுதலை புலிகளின் சார்பிலே திம்புவுக்கு பிறகு அவர் புலிகள் சார்பிலே நடத்திய பேச்சுக்கள் எல்லாவற்றிலும், எல்லா பேச்சுக்களிலும், அரசாங்கத்தோடு நடத்திய எல்லா பேச்சுக்களிலும் அந்த பேச்சு பற்றிய செய்தியை அவருக்கு பக்கத்தில் இருந்து சேகரிக்கின்ற வாய்ப்பு எனக்கு தந்திருந்தார். அதை அவர் உரிமையோடு எதிர்பார்த்தும் இருந்தார். நான் நினைக்கிறேன் பிரேமதாஸ் அவனுடைய காலத்திலே கொழும்பிலே 4 தடவைகள் சுற்றுக்கள் பேச்சுக்கள் நடந்த போதாகட்டும் சரி, சந்திரிகா அவனுடைய காலத்திலே யாழ்ப்பாணத்திலே 2-3 தடவைகள் பேச்சுக்கள் நடந்ததாக இருக்கட்டும் சரி, ரணிலுடைய காலத்திலே 6 நாடுகளிலே பேச்சு நடந்ததாக இருக்கட்டும் சரி,
மைந்தவனுடைய காலத்திலே பாலா அண்ணா பங்கு பெற்றது ஜெனீவா ஒன்றுதான் என்றாலும் ஜெனீவா ஒன்று ஜெனீவா ரெண்டு போன்ற எல்லா பேச்சுக்களின் போதும் தமிழர் தரப்பினுடைய செய்தியை அந்தந்த இடங்களிலே பக்கத்தில் இருந்து நான் சேகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு பெற்றேனானான். அதற்கு ரெண்டு காரணங்கள். ஒன்று, நான் சேர்ந்த நிறுவனம் உதய நிறுவனம் என்னை முன்னிலைப்படுத்தி அந்த இடங்களுக்கெல்லாம் அனுப்பி வைத்திருந்தது. அப்படி நான் அந்த இடங்களுக்கு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை பாலா அண்ணன் உரிமையோடு என் நிறுவனத்திடம் எதிர்பார்த்திருந்தார். செய்திகளை தருவதற்கு ஒரு மூத்த ஊடகவியலாளர் அங்கு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். நான் நினைக்கிறேன் எங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வேலை செய்தது. உதாரணத்துக்கு சொல்வதானால், விடுதலை புலிகளுடைய காலத்திலே ரணிலுடைய அரசிலே ஆறு நாடுகளிலே பேச்சு நடந்த போதெல்லாம் அன்றன்று பேச்சு முடிந்த பின்னர் பேச்சு நடைபெற்ற இடத்திலிருந்து பத்திரிகையாளரை சந்திக்க வருவதற்கு இடையில் பாலா அண்ணன் ஒரு தடவை தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய ஹோட்டல் ரூமுக்கு போவார். அந்த இடத்திலே நான் நிற்பேன். எங்களுக்குள்ளே ஒரு ஒரு 5 நிமிட கலந்துரையாடல் ஒன்று நடக்கும். அதற்கு பின்னர் நான் வந்து பத்திரிகையாளர் அணியிலே இணைந்து கொள்வேன். 5 நிமிடம் கழித்து பாலா அண்ணன் வருவார். வந்து இப்ப உங்கள் எல்லோர் சார்பிலும் மூத்த ஊடகவியலாளர் வித்யாதரன் கேள்வி கேட்பார் என்று என்னை அறிமுகப்படுத்துவார். நானும் பாலா அண்ணனும் கேள்விகளிலே மோதுவோம். எங்களுக்குள்ளே ஒரு மோதல் இருப்பது போன்று ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் கடைசியாக பார்த்தால் பாலா அண்ணன் எதை எதெல்லாம் வெளியே வர வேண்டும் என்று எதிர்பார்த்தாரோ அவற்றையெல்லாம் ஒரு 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 சரியான வடிவத்திலே நான் கேள்வியாக போட்டு வெளியே எடுத்திருப்பேன். வெளியே பார்க்கிறவர்களுக்கு நாங்கள் பத்திரிகையாளர் மேசையிலே மோதி கொண்டிருக்கின்றோம் என்ற மாதிரியான ஒரு பண்புதான் தென்படும். ஆனால் அதனூடே பாலா அண்ணா எது எதிர்பார்த்தார் அதை நான் வெளியே கொண்டேன் என்பது என்னுடைய திருப்தியாக இருக்கும். எனக்கும் அவர் இந்த விடயங்கள் தொடர்பாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்கள்கிட்ட கேட்க வேண்டும். ஆனால் அதுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை கேட்டுட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தானே, இன்றைய காலகட்டங்களில் எத்தனையோ அரசியல்வாதிகள் பேசுகின்ற பேச்சுகளையும் ஊடகங்களுக்கு சொல்ல மறுக்கின்ற அல்லது மறைக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஊடகங்கள் அருகில் இருக்க வேண்டும் என்று நினைத்தது ஒரு வெளிப்படைத்தன்மையை பார்க்க முடிஞ்சது. ஏனென்றால் பேசிக்காகவே அவர் ஒரு பத்திரிகையாளனாக இருக்கிறாருன்றது தான் அதற்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பத்திரிகை உலகத்தில் இருக்கும்போது அவருடைய அபிலாஷைகள், அவருடைய எதிர்காலம் தொடர்பான எண்ணங்களில் எப்படியான எண்ணத்தை அவர் வைத்திருந்தார்ன்றதை பகிர முடியுமா? பத்திரிகை துறையில் இருக்கைக்குள்ள பத்திரிகை துறையிலே அவர் இருந்த காலகட்டமும் நான் பத்திரிகை துறையில் சேர்ந்த காலகட்டமும் வித்தியாசமானவை. அவர் பத்திரிகை துறையை விட்டு வெளியேறிய காலகட்டத்திலே நான் பத்திரிகை துறைக்குள்ளே வந்தேன். அவர் லண்டனுக்கு புறப்பட்ட காலகட்டத்திலே, அவர் லண்டனிலே அடேல் என்டியை திருமணம் செய்த காலமும், நான் பேனாவோடு பத்திரிகை துறைக்குள் நுழைந்த காலமும் ஒன்று. அவர் பத்திரிகை துறையை விட்டு சென்றிருந்தார். ஆனால் அவர் அப்படியான ஒருவர் எங்களுடைய இடத்திலே தடம் பதித்து சென்றிருந்தார் என்று அவருடைய நண்பர்கள் மூலம் நான் அறிந்திருந்தேன். அவருடைய வழிகாட்டியாயிருந்த சிவநாயகம் ரத்னசிங்கம் போன்றவர்கள் எனக்கும் வழிகாட்டிகளாக ஆனார்கள். அவர்கள் அப்போது பாலசிங்கம் அவர்களை அண்டன் பாலசிங்கம் என்று அங்கு சொல்வதில்லை, ஸ்டனிஸ்லஸ் பாலசிங்கம், ஸ்டனிஸ்லஸ் என்ற பெயரில் தான் அழைப்பார்கள். ஸ்டனிஸ்லஸ் பற்றி நான் அதிகம் அறிந்திருந்தேன். அவருடைய ஆளுமை பற்றி, அவருடைய ஆங்கில புலமை பற்றி, அவருடைய தமிழ் லாபகம் பற்றி, அவருடைய சொல்லாடல்கள் பற்றி நான் அறிந்திருந்தேன். அவர் பல பெயர்களிலே எழுதியவை பற்றி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருந்தேன். அவர் நீண்ட ஒரு புத்தகமாக எழுதக்கூடிய விடயங்கள். அவர் வீரகேசரியிலே ஒரு ஒரு ஜாம்பவானாகத்தான் இருந்தார். ஆனால் ஒரு விடயம், மிகவும் கஷ்டமான காலகட்டத்திலே அவர் இருந்தார். அவருடைய உழைப்பு, ஊதியம், அவருடைய கல்விக்கு, அவருடைய தேடலுக்கு, அவர் தேடி வாசிக்கின்ற புத்தகங்களை அறிவதற்கு, அவர் அந்த துறையிலே உயருவதற்கு போதுமானதாக இருக்கவில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டார். அதற்கு அவருடைய நண்பர்களாக இருந்தவர்கள் யார் யார் அவரோடு உதவினார்கள் என்பதை பற்றி எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய எழுத்து திறமை, அவருடைய ஊடக திறமை அவரை பிரிட்டிஷ் தூதரகத்தினுடைய அரசியல் அதிகாரியாக, அதனுடைய அரசியல் பங்காளராக செயலாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்தது. அதன் மூலம் அவர் பிரிட்டனுக்கு செல்லும் வாய்ப்பை பெற்றார். பிறகு தத்துவவியல் துறையிலே அவர் நீண்ட ஆழமான அறிவை பெற்றார். அவருடைய எழுத்துக்கள் பலரும் அரசியல்வாதியாக அவரை பார்த்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவருடைய விடுதலை என்ற அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஒரு அரிஸ்டோட்டலை, ஒரு எட்டு கிருஷ்ணமூர்த்தியை நீங்கள் காண முடியும். அவ்வளவு தூரம் அவருக்குள்ளே ஒரு ஆழமான மனிதர் இருந்தார். அதை எத்தனை பேர் தரிசித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அரசியல்வாதிகளாக பார்க்கின்ற மக்கள் அவருடைய அந்த ஆழமான தத்துவ விசாரத்தை, அவர் நான் நினைக்கிறேன் மார்க்சியம், இடதுசாரி தத்துவங்களை, லெனினிசம் போன்றவற்றை படிப்பதற்கு ஒரு மென் அநேகமான நூல்கள் எல்லாம் வன்மையாக
தமிழ் ஆட்சொல்லாடல்களிலே மிக கரடம்புடாக இருக்கின்ற போது அவற்றை மென்மையான தமிழிலே இலகுவாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடியதாக அவர் தந்திருக்கிறார். அவர் அரசியல் துறைக்கு வராவிட்டால் ஒரு தத்துவ அறிஞராக வந்திருப்பார். இன்றும் கூட நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது அவருடைய பேரை கலாநிதி பாலசிங்கம் என்று சொன்னீர்கள். அவர் கலாநிதி பட்டத்தை கடைசியில் எடுக்கவில்லை, ஏனென்றால் அதற்குரிய எழுத்து தீசிஸை அவர் சப்மிட் பண்ண அவருடைய போராட்ட வரலாறு அவருக்கு அதற்கான நேரத்தை கொடுக்கவில்லை. அதற்கான தயார் நிலை இருக்கும் போதே அவர் உயிரிழந்து விட்டார். கலாநிதி பட்டத்தை எதிர்பார்த்திருந்தாரே தவிர அவருக்கு இன்னும் கலாநிதி பட்டம் அவருடைய காலத்திலே அவருக்கு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான நிகழ்வு. அதனால் நான் அவருடைய பேரை அண்டன் பாலசிங்கம் என்று தான் பயன்படுத்துவேன். பலரும் எனக்கு தெரியும், பேராசிரியர் பீரிஸ் கூட டாக்டர் பாலசிங்கம் என்று தான் அழைப்பார் கூட்டங்களிலேயும் மற்ற இடங்களிலேயும். ஆனால் அதை ஒரு காலமும் அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டவர் அல்ல. அந்த பட்டம் அவர் தீசிஸ் அவருக்கு நம் சப்மிட் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்தது நெருக்கடி காரணமாக. அதுதான் உண்மையான நிலை. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க தானே இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு வருகின்ற வேளையில் அங்கே நீங்கள் அரைவாசலில் காத்திருப்பீங்க, அதுக்கு பிறகு உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான ஒரு பேட்டியாக தான் அது இருந்திருக்கும். ஏனென்றால் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அந்த செய்திகள் அத்தனையும் உங்கள் கேள்விகள் மூலமாக வந்திருக்கும். ஒரு சர்வதேச அரசியலை கற்றுக் கொடுத்தவர் என்று இன்றைக்கும் அவரை பற்றி சொல்வோம். அதே மாதிரி அந்த சர்வதேச அரசியலோடு எப்படி எங்களை கொண்டே பொருத்தி பார்க்க முடியும் என்பதை மிக கச்சிதமாக பொருத்தி பார்த்தது தான் அவருடைய வெற்றிகள் ஒன்றாகவும் பார்க்கப்படுது. அப்படிப்பட்டவர் சர்வதேசத்தை பற்றி ஒரு தீர்க்க தரிசனத்தையும் கொண்டிருப்பார். பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்கின்ற வேலைகள் எல்லாம் சில வேளைகள் உங்களுக்கும் அவருக்கும் இடையில் இருந்த புரிதலினுடைய அடிப்படையில் சில வேளைகளில் உங்களோடும் ஏதாவது பகிர்ந்திருப்பார். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகள் மீதான அவருடைய நம்பிக்கை அல்லது அங்கே பேசப்படுகின்ற விடயங்கள் தொடர்பான தன்னுடைய கரிசனை தொடர்பு அப்படியான விடயங்கள் ஏதாவது இருந்தால் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நினைக்கிறேன் சில விடயங்களை நான் பேசாமல் நீண்ட காலமாக தவிர்த்து வருகிறேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, அவருக்கு அவர் உயிரிழந்தது அவருடைய வயிற்றுப்பகுதியிலே ஏற்பட்ட புற்றுநோய் காரணமாக. அவர் நீரிழிவால் அல்லது சிறுநீரக நோயால் பாதிக்கப்படவில்லை. சிறுநீரக மாற்று சிகிச்சைக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளினுடைய வீரியம் அவருடைய வயிற்றுப்பகுதியிலே நெஞ்சு வயிற்றுப்பகுதியிலே மோசமான புற்றுநோயை ஏற்படுத்தி இருந்தது. அதை அடையாளம் முதல் தடவையாக அடையாளம் கண்டபோது அது எல்லை தாண்டி விட்டதை மருத்துவர்கள் அறிந்தபோது அவருக்கு 5 தொடக்கம் 8 வார கால அவகாசம் கொடுத்தார்கள். அந்த காலகட்டத்திலே அவர் அதற்கான சிகிச்சையை செய்ய விரும்பவில்லை. அந்த அடையாளம் காணப்பட்ட அந்த சமயத்தில் அவர் அங்கிருந்தபடி ஆஸ்பத்திரியில் இருந்தபடி அவர் தொலைபேசி அழைப்பை எனக்குத்தான் அழைத்தார். கொழும்பிலே நான் அப்போது உதயமுடைய ஆசிரியராகவும் சுடர்வழி ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருந்த போது எனக்கு ஒரு நெருக்கடி இருக்கின்றது. எங்கே உன்னுடைய பொஸ் என்று கேட்டால் அவர் பொஸ் என்று சொல்வது என்னுடைய மைத்துனராகவும் உதயன் நிர்வாக பணிப்பாளராகவும் இருந்த திரு சரவணபவன் அவர்களை நான் அவர் பக்கத்தில் இருக்கிறார் என்று தொலைபேசியை கொடுத்தேன். அவர் பாலாண்ணன் ஏதோ சொல்ல அவர் அதிர்ந்து போய் அப்படியாண்ணே என்று அவர் சொன்னதை நான் கேட்டேன். அப்போது அவர் திரு சரவணபவன் அவரிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்தார். உங்களுடைய ஆசிரியர் வித்யாதரனை நான் என்னுடைய எனக்கு காலக்கெடு கொடுத்து விட்டார்கள். என்னுடைய கடைசி மூச்சு வரை எனக்கு பக்கத்திலே அவர் லண்டனிலே என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவருக்கு சொன்னார். அவர் உடனடியாகவே உடனே அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி போட்டு பக்கத்திலிருந்து என்ன பார்த்து உங்களோட விசா உலக காலம் இருக்கின்றார், நான் என்ன 5 மாதம் இருக்கின்றது, உடனடியாக வாளாண்ண கூப்பிடுறார், உடனடியாக போங்கள் என்று சரவணன் அவர்களும் சொன்னார். நான் உடனடியாக நான் இருக்கிறேன் 2-3 நாட்களிலே நான் அவருடைய நியூ மாடர்ன் இல்லத்துக்கு சென்றடைந்தேன். அவருடைய கடைசி மூச்சு வரை அவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய நெருங்கி பழகினேன். பல விடயங்களை நான் நினைக்கிறேன் அவர் கடைசியாக 14ஆம் தேதி இறந்தவர் நான் நினைக்கிறேன். 12ஆம் தேதி அவர் தன்னை மிக தளர்ந்து போயிருந்தார். தன்னை மேசையிலே இன்று நான் சாப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னார். அவரை நான் அரவணைத்து கட்டிப்பிடித்து அவருடைய சரத்தை கூட நான் தான் வடிவாக கட்டி தட்டிலிருந்து ஒரு மெல்ல மெல்ல நடத்தி கூட்டிக் கொண்டு அவருடைய சாப்பாட்டு மேசைக்கு கொண்டே இருத்தினேன். அப்போது அன்டி நான் நினைக்கிறேன் அந்த நேரத்திலே அவர் வெளியிலே இருந்து யாரையும் அனுமதிப்பதில்லை. விடுதலை புலிகளுடைய லண்டன் பொறுப்பாளராக இருந்த சாந்தன் மாத்திரம்தான் வந்து போவார். அவர் மூலம்தான் சாப்பாடு கூட வந்து சேரும். மதிய சாப்பாடு வந்தது. சாப்பாட்டை மேசையில் வைத்து அன்டி பங்கிட்டார். பங்கிடுகிற நேரத்திலே அவர் அந்த வந்த மீனை 2 கையாளையும் பிரித்து 2ஆக பிரித்து என்னுடைய கோப்பையிலே போட்டார்.
ஒன்றொன்றா போடும்போது ஒரு வசனம் சொன்னார். அந்த நேரத்திலே ஜன்னல் திறந்திருந்தது, வெளிச்சம் தெரிஞ்சது. லாஸ்ட் சப்பர் என்று சிரிச்சு கொண்டு சொன்னார். நான் ஒரு இந்து, எனக்கு அந்த லாஸ்ட் சப்பர் என்ற சொல்லினுடைய அர்த்தம் அப்போது விளங்கவில்லை. வெளிச்சம் தெரிகிறது, மத்தியானம் தாக்குதம், இவருக்கு வயசு போன நேரம், கடைசி நேரம், நிலை புத்தி தடுமாறுகிறது போல சப்பர் என்று சொல்லுகிறாரே என்று நான் எனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டேன் அந்த கணத்திலே. ஆனால் அடுத்த நாள் அவர் இறந்த பின்னர் அன்றி சொல்லி அழுதது, லாஸ்ட் சப்பர் என்று தந்தாரே என்று சொல்லி அழுத பொழுதுதான் அது இயேசு பிரான் தன்னுடைய சிஷியர்களுக்கு கொடுத்த இரவு விருந்து, கடைசி விருந்து என்ற அடிப்படையிலே அவர் பேசினார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்போதும் கூட சிரித்து கொண்டு பல விடயங்களை சொன்னார். சாப்பிட்டு முடிய சொன்னார், நான் கொஞ்ச நேரம் ஹோல் சிட்டியில இருக்க போறேன் என்று. ஹோல் சிட்டியில உணர்ந்து இருக்கினேன். அப்போது நடந்த சம்பவங்கள் பல, அவர் பேசப்பட்ட பல விடயங்கள், எழுதக்கூடியவை சில, சில எழுத முடியாதவை, என்னுடைய மனதில் பட்டவை எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிவிட்டேன். காலம் வரும்போது, அவர் சொன்ன படங்கள்தான், காலம் வரும்போது கொழும்பு உன்னை விட்டு வைக்குமானால் காலம் வரும்போது இவற்றை தமிழ் மக்களோடு பகிர்ந்து கொள், என்னென்ன நடந்தது என்பதையெல்லாம் தமிழ் மக்களோடு பகிர்ந்து கொள் என்று சொன்னார். நான் நினைக்கிறேன் பாலா அண்ணா என்ன காரணங்கள் கருதி பல விடயங்களை அந்த காலகட்டத்திலே சொல்லாமல் அமைதி காத்தாரோ, அந்த காலகட்டம் இன்னமும் தொடர்வதாக நான் நினைக்கிறேன். என்று ஒரு நாள் தமிழ் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்று அவர் சொன்ன கருத்துக்கள். அவர் இன்னொரு விடயமும் சொன்னார், அடுத்த 25 வருடங்களுக்கு அன்றி உயிரோடு இருப்பா, உனக்கு சாட்சியமாக, எல்லாவற்றுக்கும் சாட்சியமாக இருப்பா, காலம் வரும்போது வெற்றி தமிழ் மக்களோடு பகிர்ந்து கொள் என்று அவர் சொல்லி சென்றார். நான் நினைக்கிறேன் காலம் இன்னும் வர வேண்டும், இன்னும் நான் காத்திருக்க வேண்டும், கொழும்பும் என்னை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறது கடத்தப்பட்ட பின்னரும் என்று நினைக்கிறேன். காலம் வரும்போது அவற்றை நான் எழுதுவேன். ஆனால் அவை எங்களுடைய விடுதலை போராட்ட பாதையிலே விமர்சனத்துக்குரிய, பரபரப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பல நெருக்கடிகள் மிகுந்த சவால்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அடங்கியவை காலம் வரும் என்று நினைக்கிறேன். அவற்றை நான் குறிப்பா நான் ஏற்கனவே கேட்டதை போலத்தான் அதை இன்னும் அதில் உங்களிடமிருந்து அந்த பதிலையும் எதிர்பார்க்கிறேன் என்றால், இப்போ சர்வதேசத்தை கச்சிதமாக கையாண்டார் என்று இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அவர் மீதான அன்பையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கோம். ஆனால் சர்வதேசம் பல இடங்களில் ஏமாற்றி இருக்கிறதுன்றதை அவரும் அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ அப்படி இருக்கைக்குள்ள சர்வதேசம் சார்ந்து அவருடைய பார்வை எப்படி இருந்தது? பேச்சுக்களில் ஈடுபடுகின்ற வழியில் கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதிகள் அல்லது அந்த பகுதி அந்த எதிர்த்தரப்பிடம் இருந்து வரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எப்படி எதிர்கொண்டார்? அவற்றை பற்றி ஒரு நகைச்சுவையாளனாகவும் அவர் இருந்திருக்கிறார் இல்லையா? இந்த ஒரு சீரியஸான விஷயத்தையும் நகைச்சுவையோடு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு திறமையாளனாக அவர் இருந்திருக்கு. அப்படி இருக்கைக்குள்ள அதை பற்றி ஏதாவது இருக்கா சம்பவங்கள் பதிவாக? அவருக்கு பல மன ஆதங்கங்கள் இருந்தன, அவருக்கு பல அதிருப்திகள் இருந்தன. சர்வதேசத்தை கையாளுகின்ற முறை நாங்கள் செவ்வனே செய்யப்படவில்லை என்ற ஆதங்கம் அவருக்கு பல மட்டங்களிலே இருந்தது. அவருக்கு ஒத்துழைப்பு பல மட்டங்களிலே இருக்கவில்லை. இப்படியெல்லாம் ஆகும் என்று அவர் எதிர்பார்த்திருந்தார், இப்படியெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார். அந்த தீர்க்க தரிசனம் அவரிடம் இருந்தது. அவரை தீர்க்க தரிசனமாக பார்ப்பதற்கு நாங்கள் தவறிவிட்டோம் என்ற கணிப்பு என்னிடம் இருக்கின்றது. நான் அதை பற்றி ஆழமாக இறங்க விரும்பவில்லை. ஆனால் கடவுள் வழிகாட்டியை தந்தார், நாங்கள் சரியாக வழிகாட்டியை பயன்படுத்தினோமா என்ற கேள்வி எங்கள் மத்தியிலே இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். நான் நினைக்கிறேன் அதற்கு மேல் இதை விவரிப்பது இன்றைய நிலையிலே தமிழர் ஒரு இலக்கை நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே எங்களை நாங்களே பலவீனப்படுத்துகின்ற விடயமாகிவிடும் என்று கருதித்தான் பாலா அண்ணா பல விடயங்களிலே வாய்மூடி மௌனித்திருந்தார். அவர் பல விடயங்கள் உங்களை நீங்கள் நினைப்பது போல அல்ல, பல தடுமாற்றங்கள் வருகின்ற போது அவற்றை தமிழர் போராட்டம் தாண்டி செல்வதற்கான தடைகளை மிக லாபகமாக அவர் நகர்த்தி இருக்கிறார். பல பேருக்கு அது தெரியாத விடயங்களாக இருக்கலாம், ஒவ்வொரு விடயங்களாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று இல்லை. நான் நினைக்கிறேன் எங்களுடைய விடுதலை புலிகள் இயக்கத்திலே திருமணம் செய்கின்ற முறைமை இருக்கவில்லை. தலைவர் திருமணம் செய்கின்ற நிலை வந்த போதே ஒரு பெரிய நெருக்கடியை இயக்கம் சந்தித்தது. அதை லாபகமாக கையாண்டவர் பாலாண்ணன். இந்திய படை, இந்திய தரப்பு தமிழர்களுக்கு, தமிழர்களுடைய போராளிகள் இயக்கத்துக்கு பயிற்சி கொடுத்த காலகட்டத்திலே, தெலோ மற்ற இயக்கங்களுக்கு கொடுத்த இந்திய தரப்பு விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுக்கவில்லை. அதை தனித்து முயற்சித்து இந்திய படையினுடைய ரோ அதிகாரிகளோடு பேச்சு நடத்தி விடுதலை புலிகளுடைய 2 அணிக்கு 100 பேர் கொன்ற தலா 2 அணிக்கு உத்தரப்பிரதேசத்திலே பயிற்சி பெற்று கொடுப்பது வரையான, இப்படி நான் நினைக்கிறேன் கடைசியாக
யுத்த நிறுத்தத்தை மிக நெருக்கடியில் இருந்த இயக்கத்தை மீட்பதற்காக ரணிலுடைய காலத்திலே ஒரு யுத்த நிறுத்தத்தை சந்திரிகாவுடான முயற்சிகளை மூடி ரணிலோடான முயற்சிகளை ஆரம்பித்த தந்திரோபாயத்திலிருந்து பல விடயங்களை பக்கத்தில் இருந்து நான் பார்த்திருக்கின்றேன். நாங்கள் தொடர்ந்து உங்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள காத்திருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் சந்திக்கலாம். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே காத்திருங்கள்.